கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய நீ ஆண்டி ஒரே அடி வைக்கப்பட்டுக்கிற வாங்க டாடி வாங்க மம்மி என்ன டாடியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணுல தூசி வந்துச்சு ஊதிட்டு இருந்த ஒரே அடியா ஊதாத வயிறு வீங்கிடும் சும்மா இருங்க சின்ன ஜெரிச்சுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டே வா இருப்பாங்க நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழப்போ நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நல்லபடியா பேசுங்க வர மாப்ள டாடா மம்மி மம்மி இல்ல மாப்ள ஆண்டி டாடா ஆண்டி டாடா டார்லிங் கைய விடு திருட்டு ராஸ்கன் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணு கிட்டிய ஐயோ இத வேற அப்பப்ப காட்டிடுறான் இத விட பெருசெல்லாம் காட்டுற பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா சி ஹியர் அட பாவி அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சுட்டானா ஏண்டா உங்க மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் நலசிவம் என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற தட்ஸ் வை யுவர் ஃபாதர் மதர் கீப் தட் நேம் அண்டர்ஸ்டுட் இப்ப நான் சொல்றது கேளுங்க நாளைக்கு சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபோத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான் பாபு நிஜமாகவே ராஜபோத்தருடைய புள்ளன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும் அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப நான் சொன்னா நம்புவாங்களா நீங்க சொன்னா நம்புவாங்க அப்பதான் பாபு சித்திர கல்யாணம் நடக்கும் நமக்கு பல லட்சங்கள் ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம் எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை எவ்வளவு சொத்து இருக்கும் பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும் அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர் நாலு பங்கா அதுவே பல கோடி கிடைக்குமே நல்ல ஐடியா நான் முடிச்சிடறேன் ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க கரெக்டா குடுத்துருவீங்களாப்பா உங்க பொண்ணு மேல சத்தியமா குடுக்கறோம் பொண்ணுன்னு ஞாபகம் வருது ராஜா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணும் சொல்லுங்க மாமா அங்கதான் வம்பே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நீயோ ஒன்னா நம்பர் பொர் சாதாரண ஆளு என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை நீ தயவு செய்து ஒதுங்கிய நீங்க ரொம்ப முட்டாளுங்க நீ ஒருத்தந்தான் பாக்கி மாமா பாபு ராஜ்புருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இன்னொரு குவார்டர் கிடைக்கும் குவார்டர் குவார்டர் எவ்வளவு ஆச்சு நீங்க ஒரு அடியால் கேட்டீங்கல்ல கையோட கூட்டு வந்திருக்கிறேன் கண்டுபிடிக்கவே முடியாது அங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு எப்படி இதுக்கு முன்னாடி எங்க இருந்த ஜெயில பயப்படாதீங்க நானும் பயப்படல ஜெயில வார்டனா இருந்த ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப எப்படி அடிப்ப மறுபடியும் பயப்படாதீங்க பயப்படல பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள் எப்ப எதால அடிச்ச கையா இது இரும்பு கை அடியா இது இடி மாதிரில விழுவுது நலசிவம் வெரி குட் நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு பிரதர் உன் பேர் என்ன சாரி இக்பால் யமண்டிஸ் என்னப்பா நடமாடும் இந்தியாவை இருக்கியே அடையாளமே தேவையில்லைங்க காந்தி நகர் பாபு நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான் அப்படியா நீங்க கோடு போடுங்க நான் ரோடே போடுறேன் நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா எஸ் கிஸ் மீ எஸ் கிஸ் மீ அது எக்ஸ்கியூஸ் மீ அவர் தப்பா சொல்லாமே சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல காயெல்லாம் கரெக்டா இருக்கா யா பாஸ்
இதுதான் காந்தி நகர் பாபு. இந்த ரெண்டு தட்டு தட்டு இருந்தா பட்டுன்னு போயிரு, பச்சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, பய கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா எப்படி? சாரி இக்பால் எமண்டிஸ். ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டே இல்ல. டேய் பாபு, இது துப்பாக்கி, சுட்டா செத்துருவே. சீக்கிரமா சித்ரா கால பிடிச்சு மன்னிப்பு கேள். யா யா, அவன் கையா உக்குற. கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ், கால பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை கத்துறதுல பயந்து என்ன சுட்டு போறான்? என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்ன, உள்ள வா, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறேன். ஜில்பு, கிட்ட வந்த சுட்டுருவேன். போ போ சித்தப்பா. ஓடி. என்னப்பா நீ கத்தியோட சண்டை போடணும்? கத்தி கத்தி சண்டை போடுறியே. என்ன பயமுறுத்துறியே செய்யணுமே. உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா, ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறியமடி. அவன் பேச்ச கேட்டிய என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுட்டுருவேன். நான் அடிக்க மாட்டேன். என்ன எப்படி அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுட்டுவேன். ஐயோ வேண்டாம், சித்தப்பா அடிக்காதீங்க. ஐயோ புக்கல அப்பா, அவன் ஒண்ணும் சொல்றான், நீ ரெண்டு ரெண்டு அடிக்கிறிய. எப்ப எங்க பாரு எமண்டஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பிறந்து பிறந்து அடிச்ச, அது மாதிரி அவனையும் அடி. ஐயா எங்க இருக்க? பிறந்து பிறந்து அடிக்க போற. அடி ராஜா, அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். என்ன செய்வாரு? ஒண்ணும் இல்ல, கண்ணாப்பி தான் அடிச்சுட்ட. என்ன வேலைக்கு வச்சுக்கீங்களோ மாட்டீங்களோ பயமா இருக்கு. ஒண்ணு கவலைப்படாத, இந்த அடிக்காகவே ஒரு நான் வச்சுக்கிறேன். அடியாளா அப்பா, எப்படிப்பா 284 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு தொட குடுக்கட்டா? வேணா, நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. அக்கா தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம்? பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கறியா? உன்கிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்ன, கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு, எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா. இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தை ஆறுது, மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி, தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க.
அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. ஆ, இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. ஏய், என்ன முறையா மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், ஓ வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரி எடு சுத்திரியாம? பூக்காரி. பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவள் அழுகிறது நியாயம்? இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா டான்ஸ் நிறுத்த. ஏய், கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? அப்புறம் போய் கேளு. சத்தியமூர்த்தி. இல்ல, அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டார, நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா, வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவன் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம்பூச போனியா? காசை பிடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தண்ணி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்கு? டேய் டேய், சொன்னாதீங்களா? கணக்கற ஒரு சோடா குடு. யார ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோப்ளைனுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசிருக்கேன். சார், அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான்? சார், டேய் பையா, டேய் நில்லா, டேய் நில் நில், டேய் சாரி டா, டேய் சாரி நில்ல, டேய் நில்ல நில்ல, டேய்